கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 52. நர்மதா மகாத்மியம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக சூரிய வம்சத்து ராஜாக்களின் கதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி சூரிய புத்திரனான வைவஸ்வத மனு 10 பிள்ளைகளோடு திகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம். அவரது சிறந்ததொரு புத்திரன் இக்ஷ்வாகு, அந்த இக்ஷ்வாகுவனுடைய குலத்துல மாந்தாத்தா என்றவர் தோன்றினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாந்தாத்தாவுக்கு 50 பெண் குழந்தைகள் இருந்தன. அந்த 50 பெண்களையும் திருமணம் செய்து கொள்ள சௌபரி மகரிஷி வந்து சேர்ந்தார். அவர் எம்பெருமானுடைய சிறந்த உபாசகர் அப்படிங்கிற வரைக்கும் கதையை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மாந்தாத்தாவினுடைய சந்ததிகளை பத்தி சொல்லுகிறார் மகரிஷி. மாந்தாத்தாவினுடைய புருஷ சந்ததிகளை பத்தி சொல்லுகிறார். மாந்தாத்தாவுக்கு 3 பிள்ளைகள், புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுகுந்தன் அப்படின்னு 3 பேர்கள். அதுல இந்த புருகுத்சனுடைய கதையை விஸ்தாரமா சொல்றார் மகரிஷி. இந்த இடத்துல மாந்தாத்தா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருகுத்சனை ராஜாவாக ஆக்கணும்னு நினைக்கிறார். அந்த சமயத்துல பாத்தாள லோகத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கு. பாத்தாள லோகத்துல நாகர்கள் வாசம் பண்ணிட்டு இருப்பா. பாத்தாளம் அப்படிங்கிறது பொதுவா சொன்னாலும் அதுல 7 உலகங்கள் உண்டுன்னு நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே விஷ்ணு புராணத்துல. அதுல ரசாதலம் அப்படிங்கிற உலகத்துல இந்த நாகங்கள் எல்லாம் வாசம் பண்ணிட்டு இருப்பார்கள். அந்த நாகங்களை துன்புறுத்த மௌனேயர்கள் அப்படிங்கிற கந்தர்வர்கள் வந்து சேர்ந்தார்களாம். மௌனேயர்கள் யாருன்னு கேட்டா கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளைகள். கஷ்யப பிரஜாபதிக்கு பல மனைவிகள், அதுல முனி அப்படின்னு ஒரு மனைவி. அந்த முனியினுடைய புத்திரர்கள் மௌனேயர்கள். இவர்கள் கந்தர்வர்கள். கஷ்யப பிரஜாபதியினுடைய புத்திரர்கள் தான் நாகர்களும். நாகங்களும் கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவியான கத்ரு கிட்டேந்து வந்தவர்கள். இப்படி கஷ்யப பிரஜாபதியினுடைய ஒரு குழுவான பிள்ளைகள் இன்னொரு குழுவை தாக்குகிறார்கள். நாகங்களை தாக்கி அவர்களை எல்லாம் அடிச்சு அவர்கள் கிட்டக்க இருக்கிற ரத்னங்களை பிடுங்கிட்டு துரத்தி விட்டுட்டார்கள் இந்த மௌனேயர்கள் அப்படிங்கிற கந்தர்வர்கள். அப்போ நாகங்கள் எல்லாம் சேர்ந்து போய் திருப்பார்கடலிலே எம்பெருமான் கிட்டக்க சரணாகதி பண்ணினார்களாம், எங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு. அப்போ எம்பெருமான் மனசிறங்கி நாகர்களுக்கு ஒரு உபாயம் சொன்னார். நாகர்களே, கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுகிறேன். மாந்தாத்தாவனுடைய புத்திரன் புருகுத்சன் அப்படின்னு ஒருவன் இருக்கிறான், அவங்கிட்டக்க நான் அனுப்பிரவேசம் பண்ணுகிறேன். அனுப்பிரவேசாவதாரமாக புருகுத்சன் மூலம் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு நான் எம்பெருவன். இந்த கதையிலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த இக்ஷ்வாகு குலத்து மன்னர்கள் எல்லாம் எவ்வளவு தார்மீகர்களாக இருந்திருக்கார்கள்னு தெரிகிறது. ஏற்கனவே ஒரு சமயம் ககுத்ச மகாராஜாவுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி எம்பெருமான் தேவர்களுக்காக காரியம் பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பொழுது இந்த புருகுத்சனுக்குள்ள புகுந்து அவன் மூலமாக நாகர்களுக்கு காரியம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறான் எம்பெருமான். இதற்கு காரணம், இவர்களெல்லாம் தர்மத்தையே அனுஷ்டிச்சு அவர்களுடைய கர்மானுஷ்டானத்தை கைவிடாமல் செய்து நன்கு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்படி எம்பெருமான் சொல்லிவிட்டார்,
சரி, இந்த புருகுத்சன் அப்படிங்கிறவர் எங்கேயோ அயோத்தியில ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அவரை போய் நாடணும் பாதாளத்திலிருந்து ரசாதளத்திலிருந்து அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணுமே, ஒரு வியாஜம் இருக்கணும் இல்லையா? அந்த வியாஜம் என்ன அப்படின்னு யோசித்தார்கள் நாகர்கள். நாகர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாளாம், அவர்தான் அவள் தான் நர்மதை என்று பெயர் கொண்ட ஒரு அழகிய தேவி. அந்த நர்மதா அப்படிங்கிறவளை இந்த புருகுத்சனுக்கு நாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார்கள் நாகர்கள். இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஆத்து மாப்பிள்ளையை நம்மளுடைய ஊருக்கு விருந்துக்கு அழைக்கலாம், அப்போ நம்மளுக்கு வேண்டிய காரியத்தை எம்பெருமான் அவர் மூலம் நடத்தி கொடுக்கலாம் அப்படின்னு தோன்றது நாகர்களுக்கு. சரின்னு நர்மதையை கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த சேதியை எடுத்துட்டு போனார்கள் புருகுத்சன் கிட்டக்க. புருகுத்சனும் அதை சந்தோஷமா ஏத்துண்டாராம் மாந்தாத்தா அவருடைய அனுமதியோட. இப்படி நர்மதைக்கும் புருகுத்சனுக்கும் கல்யாணம் ஆச்சு. மாப்பிளையும் பொண்ணையும் பெண் வீட்டுக்கு அழைக்கிறார்கள் பெண்ணினுடைய சகோதரர்கள். நர்மதையும் புருகுத்சனும் வந்து சேர்ந்தார்கள் ரசாதளத்துக்கு விருந்துக்காக. ரசாதளத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாரோ இல்லையோ புருகுத்சன், உடனே எம்பெருமான் அவருக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணிவிட்டாராம். திடீர்னு அவருக்கு ஆவேசம் வந்தது, நாகர்களே உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய மௌனேயர்களை எப்படியாவது நான் ஜெயிக்கணும், அவர்கள்கிட்டேந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னு சொல்ல நாகர்களும் சந்தோஷப்பட்டார்கள். தாங்கள் நினைச்ச காரியம் கை கூடிடுத்தும். உடனே மௌனேயர்களுக்கும் புருகுத்சனுக்கும் சண்டை. அதுல மௌனேயர்கள் தோத்து போனார்கள். தாங்கள் அடிச்சு வச்ச ரத்னங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். நாகர்களுடைய ராஜ்யமும் திருப்பி மரியாதையோடு அவர்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் நாகர்களுக்கு. அவர்களுக்கு தோணித்தாம், எம்பெருமான் இப்படி அனுகிரகம் பண்ணினாரே, இந்த அனுகிரகத்துக்கு காரணமா யார் இருந்தா? இந்த நர்மதையான நம்மளுடைய சகோதரி தானே இதுக்கு ஒரு வியாஜமாக அமைஞ்சா, அவளுக்கு எல்லா அனுகிரகமும் நாம் பண்ணணும் அப்படின்னு இந்த அண்ணாக்களுக்கெல்லாம் தோன்றது நாகர்களுக்கு. உடனே தங்கையான நர்மதையை பார்த்து சொன்னாளாம், அம்மா நர்மதே, உன்னுடைய பெருமை ரொம்ப நாள் இந்த உலகத்துல நிலைநாட்டி இருக்கும். யார் ஒருவர் உன்னுடைய பேரை சொல்லுகிறார்களோ அவர்களை விஷம் தாக்கவே தாக்காது, சர்ப்பங்கள் போய் கடிக்காதவர்களை. ஒரு கால் நடு நிஷில கும்மிருட்டுல நடந்து போனா கூட பாம்பு வந்து கடிக்காதாம் நர்மதா அப்படிங்கிற பேரை சொன்னான். இந்த ஸ்லோகத்தை எடுத்து அழகா சொல்றார் மகரிஷி, நர்மதாயை நமப்ராதா, நர்மதாயை நமோ நிஷி, நமோஸ்து நர்மதே துப்யம், திராகிமாம் விஷ சர்ப்பதா அப்படிங்கிறார். எவன் ஒருவன் நர்மதா நர்மதான்னு காலையிலேயும் சாயங்காலத்திலேயும் சொல்லுகிறானோ அவனை நர்மதை அப்படிங்கிறவள் காப்பாத்துவாள். நடு நிஷில காட்டு வழியா நடந்து போனாலும் விஷஜந்துக்கள் அவனை தாக்காமல் காப்பாத்துவாள் அப்படிங்கிற பலஸ்ருதியை சொல்லுகிறார். இது மட்டுமில்ல, ஒருவன் விஷத்தையே சாப்பிட்டாலும் அந்த விஷமே ஜீர்ணமாயி போயிடுமாம் நர்மதா அப்படிங்கிற பெயரை சொன்னா, இந்த ஸ்லோகத்தை சொன்னான். அப்பேற்பட்ட பெருமை இந்த நர்மதைக்கு வந்து சேர்ந்தது. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் இந்த புருகுத்சனை இவள் மணந்ததுதான். புருகுத்சன் யாரு இந்த இடத்துல? எம்பெருமானுடைய அனுப்பிரவேச அவதாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பிரியையாக இருந்தாள் நர்மதை அப்படிங்கறதுனால அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெருமை வந்தது. எம்பெருமான் நர்மதைய கல்யாணம் பண்ணிட்டானா, நர்மதை எம்பெருமானுக்கு மகிஷியா அப்படின்னு கேட்டா இந்த புராண கதையிலிருந்து அப்படி இருக்குன்னு தெரியறது. இதை இன்னும் ஆமோதிச்சு ஸ்திரப்படுத்தி சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில நமக்கு சொல்றார். அழகான ஒரு ஸ்லோகத்துல பல நதிகளாக கோதாதேவி ஆண்டாள் இருக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் சுவாமி. சோணாதரேபி குச்சயோரபி துங்க பத்ரா வாசாம் பிரவாக நிவஹேபி சரஸ்வதி த்வம் அப்ராக்ருதைரபி ரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுஹு நனு நர்மதாசி. ஆறு நதிகளுடைய பேரை சொல்லி இந்த நதிகளாக கோதாதேவி விளங்குகிறாள் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள்னு பார்த்தா,
அம்மா கோதாதேவி நீ ஷோனாவாக இருக்கிறாய் அப்படிங்கிறார். ஷோனா அப்படின்னா ஷோனா நதி அப்படின்னு ஒரு அர்த்தம், சிவப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். கோதாதேவியினுடைய திரு அதரங்கள் சிவப்பாக இருக்கிறதாம், ஷோனாதரேபி அப்படின்னு போடுறார் சுவாமி. இவளுடைய அதர் அழகை சொன்னார். அடுத்தது சொல்றார், இவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கா கோதாதேவி. குச்சயோர பித்துங்க பத்ரா அப்படிங்கிறார். கோதாதேவியினுடைய தோற்றம், அவளுடைய கொங்கை அழகு, அவளை சேவித்தாலேயே நமக்கு மங்களத்தை கொடுக்கும்படியாக, பத்ரத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது அப்படின்னார். அதனால பத்ரத்தை கொடுக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடிய கொங்கை உடையவள் துங்கபத்ராணி அப்படின்னு சொன்னார். துங்கபத்ரா அப்படிங்கிறது ஒரு நதியினுடைய பெயரும் ஆகும். இப்படியாக கோதாதேவி ஷோனா நதியாக ஆனாள், துங்கபத்ரா நதியாக ஆனாள். அடுத்தது சொல்றார், வாசாம் பிரவாக நிவகேபி சரஸ்வதி துவம். அம்மா கோதாதேவி, உன்னுடைய வாக்கு எப்படி பிரவகிக்கும், எப்படி சரஸ்வதி தேவி வந்து கைவிடாமல் ஒருவனை பேச செய்வாளோ அந்த மாதிரி அல்லவோ இருக்கு உன்னுடைய வாக்கு அப்படின்னா சொல்லணும். அப்படி சொல்லல சுவாமி, அந்த சரஸ்வதி தேவிக்கே அந்த வாக்குத்தன்மையை கொடுக்கக்கூடிய சரஸ்வதியானவள் நீ, வாக்கிலே சரஸ வதியானவள் நீ அப்படின்னு சொல்லுகிறாள். சரஸ்வதி என்பது ஒரு நதியின் பெயராகவும் ஆகும். சரஸ்வதி நதி அப்படிங்கிறது அவ்வளவு வேகத்தோட பாயுமாம், வேகவதியாக வந்தது சரஸ்வதி நதி அப்படிங்கிற கதையெல்லாம் அத்திகிரி மகாத்மியத்துல நாம் கேட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட சரஸ்வதியாகவும் நீ திகழ்கிறாய் அப்படின்னு சொன்னார். மூணாவது நதியுடைய பெயர் வந்துடுத்து. மேல சொல்றார், அப்ராகிருத்தைஹி அபிரசைஹி விரஜா ஸ்வபாவாத். இந்த கோதாதேவியினுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கு, அப்ராகிருதமாக இருக்கு, சம்சார சம்பந்தமே கிடையாது, பிரகிருதி சம்பந்தமே கிடையாது. பிரகிருதி சம்பந்தம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், இந்த திரிகுணாத்மகமான சம்பந்தம் கிடையாது, ரஜஸ்தமஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது அவளுக்கு, ரஜோகுணம் கிடையவே கிடையாது. விரஜாவாக இருக்கிறாள் இவள். விரஜானா ரஜோகுணம் இல்லாதவள்னு ஒரு அர்த்தம். விரஜா அப்படிங்கிறது ஒரு நதியினுடைய பெயராகவும் ஆகும். இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவுல ஒரு சீமையாக விளங்குகிறது விரஜா அப்படிங்கிற நதி. அப்பேற்பட்ட விரஜாவாகவும் கோதாதேவி ஆவாள் அப்படின்னு நான்காவது நதியின் பெயரை சொன்னார். மேல சொல்லுகிறார் சுவாமி, கோதாபி தேவி. அம்மா, கோதான்னு உமக்கு பேர், உம்முடைய பேரிலேயே ஒரு நதியினுடைய பேர் வருது, கோதாவரி நதியினுடைய பேர் வருகிறது. இப்படி அஞ்சு நதிகளை பத்தி சொல்லிவிட்டார், ஷோனா, துங்கபத்ரா, சரஸ்வதி, விரஜா, கோதாவரி. கடைசியில சொல்றார், தேவி கமிதுஹு நனு நர்மதாசி அப்படிங்கிறார். அம்மா, நீ நர்மதை அல்லவோ அப்படிங்கிறார். நர்மதானா என்ன அர்த்தம், இரண்டு அர்த்தங்கள், ஒன்னு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள், இன்னொன்னு பரிகாச பேச்சுக்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நர்மதையாக எம்பெருமானுக்கு திகழ்கிறாளாம் கோதாதேவி. எம்பெருமானோட பரிகாச பேச்சுக்கள் பேசி அவனுக்கு ஆனந்தத்தை அளிக்கிறாள். இப்படி ஆனந்தத்தை அளிப்பதனால் நம்மளுக்கு எம்பெருமானுடைய அபயத்தை வாங்கி கொடுக்கிறாள் கோதாதேவி. இந்த இடத்துல இந்த ஆறு நதிகளை பத்தி சொல்லும் பொழுது கோதாதேவியினுடைய தோற்றத்தை பத்தி இரண்டு நதிகள் சொன்னது, ஷோனாவும் துங்கபத்ராவும். அடுத்தது அவளுடைய வாக்கை பத்தி சொன்னது சரஸ்வதிங்கிற நதி. அவளுடைய ஸ்வபாவத்தை பத்தி சொன்னது விரஜைங்கிற நதி. அவளுடைய பெயரை பத்தி சொன்னது கோதாவரிங்கிற நதி. ஆனால் அவள் செய்யும் கருணையை காண்பிக்க கூடியது நர்மதா எனும் பெயர். நர்மதாவாக இருந்து கொண்டுதான் எம்பெருமானை ஆனந்திப்பித்து நம்மளுக்கெல்லாம் அவள் அபயத்தை வாங்கி கொடுக்கிறாள், அப்பேற்பட்ட கருணையை பொழிகிறாள் அப்படிங்கிறதுனால நர்மதாங்கிறது வசத்தியான பெயர் கோதாதேவிக்கு. இந்த கோதாதேவிதான் நர்மதாக வந்து எம்பெருமானுக்கு இப்படி மகிழ்ச்சியாக ஆனாள் அப்படிங்கிறதையும் ஸ்திரப்படுத்துகிறார் இந்த இடத்துல மகரிஷி. இப்பேற்பட்ட நர்மதா மகாத்மியத்தை விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. இந்த நர்மதா மகாத்மியத்தை பல புராணங்களிலே நாம் காணலாம். சில புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கு, ஒரு சமயம் கங்கை அப்படிங்கிறவளே தான் ரொம்ப
அழுக்காயிட்டோம் அப்படின்னு நினைச்சாலாம். ஏன்னா எல்லா பாபிகளும் வந்து வந்து நீராடி அந்த பாபங்களை எல்லாம் கழிச்சா அவளுக்கு அந்த தாபம் கஷ்டம் வந்து கொடுத்தான். என்னுடைய பாபத்தை நான் எங்க போய் கழிச்சுக்கிறது அப்படின்னு கேட்க, நர்மதையில போய் நீராடினால் உன்னுடைய பாபமே போகும் அப்படின்னு சொன்னதாக சில புராணங்கள் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவள் நர்மதா தேவி, எல்லா விதமான கெட்டதையும் விஷத்தையும் நீக்கக்கூடியவள் நர்மதா தேவி அப்படிங்கிறத இந்த இடத்திலே அழகாக தெரிவிக்கிறார் மகரிஷி. இப்படி மாந்தாதாவின் புத்திரன் புருகுத்சனின் மனைவியான நர்மதா தேவியின் மகாத்மியத்தை இன்று அறிந்தோம். அடுத்த பாகத்திலே மேலே கதையை பார்க்கலாம்.